தோனி ஒரு லெஜண்ட், அவருக்கு எப்படி ஆடணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லி விமர்சகர்களோட வாயை கோலி அடைச்சிருக்காரு. நேத்து இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் நடந்தது. 50 ஓவர் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு இந்தியா 268 ரன்கள் எடுத்தாங்க. கோலி 72 ரன்களும், பாண்டியா 46 ரன்களும், தோனி 56 ரன்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் டீம் 34.2 ஓவர்லேயே 143 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதன் மூலமாக 125 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்சில் தோனியோடைய பேட்டிங் நல்லா இருந்தது. தொடக்கத்தில் அவர் நிதானமாக ஆடினாலும் கடைசி நேரத்தில் அதிரடி ஆடினார். இதனால் தோனி 56 ரன்கள் எடுத்தார். ஆனாலும் அவரோட மெதுவான இன்னிங்ஸ் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. கோலி இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, தோனிக்கு களத்தில் எப்படி ஆடணும்னு தெரியும், ஆட்டத்தோட நடுவில் எப்படி விளையாடணும்னு அவருக்கு தெரியும். அவரோட ஒரே ஒரு நாள் சரியாக அமையலைன்னா எல்லோருமே உடனே அதை பற்றி பேச ஆரம்பிச்சுருவாங்க. நாங்கள் எப்போதும் அவருக்கு ஆதரவாக நிற்போம். எங்களுக்காக அவர் பல போட்டிகளை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. உங்களுக்கு அவசரமாக 15-20 ரன்கள் தேவைப்படுற நேரத்தில் தோனி தான் தேவைப்படுவார். அவர் தான் இக்கட்டான சூழ்நிலையில் இந்தியன் டீமுக்கு தேவையான ரன்கள் எடுத்து கொடுப்பாரு. அவரோட அனுபவம் காரணமாக 10-8 மேட்சஸ் எங்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு. எங்ககிட்ட நல்ல வீரர்கள் இருக்காங்க, அவங்கள வழி நடத்த தோனியோட அனுபவம் தேவை. அவர் எப்போதுமே வழிகாட்டிக்கிட்டே இருப்பார். 260ன்றது நல்ல டார்கெட் தான். அவர் இந்த மேட்சோட லெஜண்ட். அவர் அப்படியே தொடரணும். அவர் 300 ரன்கள் அடிக்க ஆசைப்பட்டு அவுட் ஆகியிருந்தா 230 ரன்களுக்குள்ளே நாங்கள் சுருண்டிருப்போம். கடைசி 2 மேட்சஸில் ஜெயித்தாலும் நாங்கள் சரி ஆடலை. வர்ற மேட்சஸில் அதை நாங்கள் சரி செய்வோன்னு சொல்லியிருக்காரு கோலி.